Hi friends, welcome back to Rehana's Fusion. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் எலும்பு வச்சு சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே குணமாகும் அண்ட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த சூப்பை ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலுக்கு ரெஹனாஸ் ஃபியூஷன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 200 கிராம் மட்டனுடைய எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை கல்லுப்பு அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இஞ்சி பூண்டையும் உப்பையும் இந்த எலும்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு நான் 15-20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கிறேன். பொதுவாகவே சூப்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அண்ட் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் சூப்புக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த எலும்புலேருந்தே நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகி வரும். அதனால ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்லாம் தேவையில்லை, ஏன்னா மட்டன் எலும்பு போட்டு நம்ம எப்படி சவுண்ட் வைக்க போகிறோம். அதனால இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எலும்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம், ஸோ இதில் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த இஞ்சி பூண்டையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் 1 பச்சை மிளகாவை பாதியாக பிச்சு நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 1 தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும்ல அவசியம் இல்லை, ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் நம்ம உப்பு அண்ட் இஞ்சி பூண்டு போட்டு பெரட்டி வச்சிருக்கிற மட்டனோட எலும்பையும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த எலும்பை நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா பெரட்டிட்டு ஃப்ளேவருக்காக இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. மஞ்சள், சீரகம், சோம்பு, கசகசா இது எல்லாம் சேர்த்து அரைச்சி வர பவுடர் தான் கறி மசாலா பவுடர். ஸோ இந்த கறி மசாலா பவுடர்லேருந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 கிளாஸ் அளவில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நான் பிச்சு போட்டுறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கரை மூடி விசில் வச்சு 8-10 சவுண்ட் வர வச்சு எடுத்துக்கோங்க. மட்டனுடைய எலும்புங்கிறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 8-10 சவுண்ட் வச்சு எலும்புல இருக்கிற சாறுலாம் நல்லா ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 8 சவுண்ட் வந்துருச்சு,
ஆவிய நல்லா அடங்க விட்டுட்டு உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த எலும்பு நல்லா வெந்து அதுல இருக்கிற ஃபேட்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி சூப்பரா வெந்து வந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ்வ ஆன் பண்ணிட்டு இத நாம கொதிக்க விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் இதல 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபைனலா நாம குடிக்கும் போது நம்ம டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெப்பர் கூட நாம ஆட் பண்ணிக்கலாம். இதல கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் சரியா இருக்கானு பாத்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, சோ நான் இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இத நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிரலாம். உங்களுக்கு வேணும்னா மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த சூப்ல நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் தேங்காய் பால் சேர்க்காம செஞ்சிருக்கேன். நீங்க ஒரு டைம் அது சேர்த்து செஞ்சு பாருங்க. ஹெல்தியான மட்டன் சூப் ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. பிரெக்னண்டா இருக்கிறவங்க அண்ட் குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த மட்டன் எலும்பு சூப் குடிச்சா நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருமல் சளிலாம் சீக்கிரமாவே குணமாகும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் மட்டன் சூப் வச்சு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.